வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்ட்ரோவுடைய இன்றைய செய்தி. இன்று சிந்தனைக்கு ஒரு செய்தி நண்பர்களே. ஒரு வண்ணத்து பூச்சி தனது மகர யாழிலிருந்து விடுபட முயற்சிக்கிறது. மகர யாழ் என்றால் உங்களுக்கு தெரியும், முட்டையிலிருந்து இந்த பூச்சி வெளியே வர எத்தனிக்கிறது. இந்த சூழ்நிலையில் இது மிகவும் சிரமப்படுவதை பார்த்த பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் அந்த முட்டையிலிருந்து வெளிவதற்கான அந்த வழிகளை சிறு குச்சியை கொண்டு உடைத்து வெளியேற்றி விடுகிறான். அதாவது உதவி செய்வதாக நினைத்து அந்த வழியை சிறப்புடன் செய்யும் பொழுது அது ஈஸியாக வெளியே வந்துடும் சொல்லிட்டு இந்த பையன் வெற்றி விடுறான். ஆனால் நடந்தது வேறு. சிறிது நேரத்திலே அந்த வண்ணத்து பூச்சி தன்னால் சிறகாய் அடித்து வெளியே வர இயலவில்லை. அதனுடைய பரிமாணம் முழுமையாக பெற்றிருந்தால் தானாகவே அது பறப்பதற்கான பறக்க எத்தனைப்பதற்கான அந்த வழியை கண்டுபிடித்திருக்கும். ஆனால் சிறுவன் செய்த சேட்டையால் அது அந்த பறப்பதற்கான சக்தி இழந்து விடுகிறது. சற்று நேரத்திலே எறும்புகள் வந்து கொன்று தின்கிறது, கொண்டு செல்கிறது. இதை பார்த்த சிறுவனுக்கு மனம் வெம்பியது. தன்னால் தான் இந்த காரியம் நடைபெற்றது என்று மற்றவர்கள் கூறி தனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார். ஆகவே அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த செயல்பாடுகள் நடக்க வேண்டும். நாம் உதவி செய்வதாக நினைத்த பிள்ளைகளை அவர்களுடைய கஷ்டத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பக்குவத்தை அவர்கள் ஏற்காமலேயே வளர்ந்து விடுகிறார்கள். பிற்காலத்தில் நாம் அவர்களுக்கு எந்த விதமான சிரமங்களையும் கொடுக்காமல் நாம் வளர்த்தோமானால் பிற்காலத்தில் அவர்கள் எந்த சிரமத்தையும் தெரியாமல் வளர்ந்து பின்னால் அவதி கூறுகிறார்கள். ஆகவே சின்ன சின்ன விஷயங்களையும் பக்குவப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவர்களுக்கு நாம் தெரிவித்து இப்படி நடந்தால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் அறிவுறுத்த வேண்டும். ஆகவே இறைவன் படைப்பில் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தருகிறது. மற்ற உயிர் சிரமப்படும் என்று செயல்பட்டதனால் பாவம் அதன் உயிரை போய்விட்டது. ஆகையால் நண்பர்களே, எது தேவை, எது செய்யலாம், எது செய்யக்கூடாது என அறிந்து செய்வது நல்லது. அதேபோல் அருங்கலம் என்றால் பாதுகாப்பு என்று பெயர். சிவபெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களிலே மிகச்சிறந்த ஒரு தேவார பாடல் பூவினு கருங்கலம் புங்கு தாமரை, ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவினு கருங்கலம் கோட்டமல்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. ஆக அருங்கலம் என்றால் பாதுகாப்பு, அருங்கலம் என்றால் சிறப்பு. ஒரு பூவுக்கு சிறப்பு பாதுகாப்பு அதனுடைய புங்கு தாமரை. ஆவினு கருங்கலம், ஆவின் என்றால் பசு. இந்த பசுவாகிய இந்த ஆன்மா, இந்த உயிர் பதியாக இறைவனிடம் செல்லும் பொழுது தான் அதற்கு அருங்கலம் கிடைக்கிறது, பெருமை கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது, பொருள் கிடைக்கிறது, வாழ்க்கைக்கு சிறப்பு கிடைக்கிறது. அதேபோல் கோவின் கருங்கலம் கோட்டம் உள்ளது. அதாவது ஒரு அரசனாகியவன் அவன் கோட்டைக்கு உள்ளிருந்து ஆட்சி செய்ய வேண்டும். அது அவனுக்கு பாதுகாப்பு, அது அவனுக்கு பெருமை. அதே போல் நாவின கருங்கலம் நமச்சிவாயவே. இந்த நா படைக்கப்பட்டதற்கான அந்த செயல்பாடு, அது அந்த நமச்சிவாய என்ற வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அது பெருமை பெறுகிறது, பெருமை அதற்கான செயல்பாடு சிறப்பாக அமைகிறது. ஆகவே பூவின் கருங்கலம் பொங்கு தாமரை, ஆவின் கருங்கலம் அரணஞ்சாடுதல், கோவின் கருங்கலம் கோட்டமில்லது, நாவின கருங்கலம் நமச்சிவாயவே. ஒரு சிறு நகைச்சுவைக்கான ஒரு செயல்பாடு என்னவென்றால், இந்த நாவை பார்த்து இந்த பற்கள் எல்லாம், நாங்கள் 32 பேர் இருக்கிறோம், நீ ஒருவன் தான், ஆனால் மற்றவர்கள் எங்களை பற்றி யாரும் பேச மாட்டாய் என்கிறார்கள், உன்னை பற்றியே பெரிதாக பேசுகிறார்கள், என்ன காரணம் என்று கேட்கிறது. எனது நாவை லேசாக அசைத்தால் போதும், நீங்கள் 32 பேரும் வெளியேறி விடுவீர்கள் என்று இந்த நா சொன்னதாம். ஆகவே
நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவிற்கு நமச்சிவாயை என்ற மந்திரத்தை அடிக்கடி பேச சொல்ல வேண்டும். இவ்வாறாக செயல்பட்டோமானால் இந்த நாவினால் நிச்சயம் உயர்வு உண்டு. நாவை சரியாக பயன்படுத்துங்கள், நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவோம். நன்றி நண்பர்களே, நாளை செய்தி நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.